ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா பேபிஸ் வந்து ப்ரீச் பொசிஷன்லேயே இருக்கிறதுக்கான காரணம் என்னது? ஸோ வந்து என்னென்னா அதிகமாக வந்து பாய் பேபி தான் ப்ரீச் பொசிஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேசுகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா பாய் பேபி தான் வந்து ப்ரீச் பொசிஷன் அதிகமாக இருக்குமா, இது வந்து ட்ரூவாக ஃபேக்கா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேசுகிறோம். ஸோ ஹெல்ப் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பிறகும் நம்மளோட பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் ஆனது வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால எல்லாமே வந்து, ஸோ சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து சில தூக்கம் வராது, ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் பாடியில். ஸோ வந்து நான் பேபியோட மூமெண்ட்ஸ் கிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் தலை வந்து மேலே இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து கீழே வந்து பல்விக் பொசிஷன் ஆன வந்து நின்னால் தான் வந்து நார்மல் டெலிவரி வந்து பண்ண முடியும். ப்ரீச் பொசிஷனானால் தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி அது மாதிரி மீனிங். ஸோ தலை வந்து மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து வராது, லைக் நார்மல் டெலிவரி வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ப்ரீச் பொசிஷன் ஏன் வந்து எப்படியாப்பட்டவங்களுக்கு பாய் பேபி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீச் பொசிஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் திங் என்னன்னாக்கா நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நிறைய நாள் வந்து லாங் டிரைவ் வந்து பண்ணுறது, லைக் ட்ராவல் அதிகமாக வந்து லாங் டிரைவ் வந்து பண்ணுறது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா, ஸோ வந்து சில பேர் வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா நிறைய தடவை வந்து வீழ்ந்துனே இருப்பாங்க, வீழ்ந்து ஏந்துக்கிறது. ஸோ வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து காயங்கள்லாம் எடுத்து தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கும் வந்து ப்ரீச் பொசிஷனில் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஸ்ட்ரைட்டாக வந்து படுப்பாங்க. ஸோ வந்து என்னென்னா அது டாக்டர்ஸ் வந்து எல்லா டாக்டர்ஸுமே, நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து த்ரீ டாக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண த்ரீ டாக்டர்ஸும் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னாக்கா ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் பொசிஷனில் படுத்தால் என்னாகும்னாக்கா நம்மளுக்கு வந்து என்னென்னா நார்மல் டெலிவரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பேபி இன்கேஸ் டவுனுக்கு வர மாதிரி இருந்தால் கூட மேலேக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறது தான் கம்ஃபர்ட் பொசிஷன். அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னன்னாக்கா சில பேருக்கு வந்து என்ன ஜீன்லேயே இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோம்னா பெட் ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னென்னா ப்ரீச் பொசிஷன்லேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து லைக் ஸ்விம்மிங் பண்ணுற சான்சஸ், ஸ்விம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இன்கேஸ் எதனா வந்து ஆக்சிடென்ட்லி வீந்துடுறது, ஸோ அது மாதிரி எதனா வந்து நடந்துச்சுனாலும் ஸோ சொல்ல முடியாது. நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு வந்து நடந்துச்சு, பிஎம்டிசி பஸ் ஏறும்போது வீந்துட்டாங்க. ஸோ வந்து நான் ஆக்சிடென்ட் அழைக்கணும் தயங்கர் ஷீடன் அபார்ஷனெல்லாம் ஆகலை, பட் நான் சிசரின் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி கூட நிறைய பேருக்கு வந்து நடக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து என்னென்னா அதிகமாக வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூரிங் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ வாட்டர் கண்டென்ட் கண்டி அதிகமாக எடுக்கலனாலும் அந்த டைம்லையும் வந்து குழந்தைங்க வந்து ப்ரீச் பொசிஷன்லேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா பேபி வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாலும் ப்ரீச் பொசிஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா பாய் பேபிக்கு மட்டும்தான் ப்ரீச் பொசிஷன் இருக்கும் அப்படின்னு மாத்திரம் அது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன். இது வச்செல்லாம் ஜெண்டர் ப்ரொடெக்ட் எல்லாம் பண்ணுறதுன்றதும் ராங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சதா ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.